வணக்கம். மார்கழி இரண்டாவது நாள் பூஜை இது. பாசுரம் இரண்டு. பூஜையில் பாசுரம் இரண்டு டிபெக்ட் பண்ணுற மாதிரி சில காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. வையத்து வாழ்வீர்கால் அப்படிங்கிற பாசுரம் இன்றைக்கி அதில் வர மாதிரி மலரிட்டு நான் முடியும் அப்படிங்கிறத டிபெக்ட் பண்ணுறாப்புல ஒரு காட்சி. பாவையர்கள் அவங்க விரும்பி மலர் வச்சுக்க வேணான்னு அவங்க சொன்னால் கூட கிருஷ்ணர் வந்து கொடுத்தா வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய பாவை விளக்குகள் ஆஸ் யூஷுவல். அப்புறம் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த செட்டப்பும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக தசவதாரம் பொம்மைகள், பாவை விளக்கு எல்லாமே ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தசவதாரம் வந்து ஒரு ஒரு அவதாரமும் இனி வர்ற பாசுரங்களில் நமக்கு வரும். அப்போது அது ரிலேட்டடாக வந்து நாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து கிருஷ்ணர் ராதை இன்றைய அலங்காரம். சம்மங்கி மலர்களும் துளசியும் கலந்த மாலை தொடுக்கப்பட்டு அதை அணிவிச்சிருக்கேன். ஒரு ஓவரால் வியூவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அதுபோக இன்றைய கோலம், இன்றைய லலிதாம்பிகை அலங்காரம், எங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள லலிதாம்பிகை அலங்காரம் இது. இன்றைக்கி தோட்டத்தில் இருந்த எங்களுடைய குட்டியாக ஒரு ரோஸ், இது இன்றைய கோலம்.